எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் இன்று 17ஆம் திகதி 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இலங்கை முஸ்லிம்களை மாலைதீவுக்கு வந்து குடியமருமாறு அழைப்பு விடுக்க வேண்டும் முன்னாள் வெளியுறவு மந்திரி துன்யா. இலங்கை முஸ்லிம்கள் மாலைதீவுக்கு வந்து இங்கே அவர்களின் வாழ்வை முன்னெடுப்பதற்கு நாம் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கருதுகின்றேன் என்றும், எமது அரசாங்கம் இன்னும் அதனை செய்யாமை குறித்து ஆச்சரியமடைகின்றேன் என்றும் மாலைதீவின் முன்னாள் வெளிவர அமைச்சர் துன்யா அறிவித்துள்ளார். பௌத்தர்களுக்கு இருக்கும் உரிமை ஏனைய அனைத்து மதத்தினருக்கும் இருக்க வேண்டும். வைரஸ் தடுப்பூசி இலங்கையிலும் இலவசமாக வழங்கப்படும். உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைகளை வைரஸ் தடுப்பூசி கொள்வனவு செய்யும் எந்த நேரத்திலும் அது பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கவும் அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் சுகாதார பராமரிப்பு, தொற்று நோய்கள் மற்றும் வைரஸ் கட்டுப்பாட்டு அமைச்சர் மருத்துவர் சுதர்சினி பெர்னாண்டோ அறிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல் காரணமாக நானும் சிறையில் சில காலத்தை கழித்தேன் ஞானதேரர். அரசியல் கைதிகள் என்ற பெயரில் சிறைச்சாலைகளில் காலத்தை கழிக்கின்ற தமிழ் கைதிகள் அரசியல் தீர்மானம் எடுத்த ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச விடுவித்தால் அதை நாம் எதிர்க்க மாட்டோம் என்று பொதுபல சேனாவின் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானதீரர் வலியுறுத்தியிருக்கின்றார். வைரஸ் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு சரியான விவரங்கள் வெளியிடவில்லை. தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு நாட்டின் தற்போதைய வைரஸ் நிலைமை பற்றிய சரியான விவரங்கள் வெளியிடப்படவில்லை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவிலிருந்து 4000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் நாடு திரும்ப எதிர்பார்ப்பு. சவுதி அரேபியாவில் பணிபுரியும் 4000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் நாட்டுக்கு திரும்ப தயாராக உள்ளதாக ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. வெளிநாடுகளில் நிற்கதியாக இருக்கும் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை இலங்கை ஆரம்பித்துள்ள நிலையில் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதரகம் இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளது. வவுனியாவில் நீதிமன்றத்தில் பணியாற்றும் அரச சட்டத்தரணிகளுக்கு வைரஸ் தொற்று. வவுனியா நீதிமன்றத்தில் பணியாற்றும் அரச சட்டத்தரணி ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் உடல்களை எரிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி கிளிநொச்சியில் போராட்டம். இஸ்லாமியர்களின் சடலங்களையும் எரிக்காது அடக்கம் செய்யக்கோரி கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அப்துல் மஃப்ரூப் உட்பட இருவருக்கு விளக்கமறியல். முன்னாள் பிரதியமைச்சர் அப்துல் மஃப்ரூப் உட்பட இருவருக்கு விளக்கமறியல் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. துபாய் கத்தார் நாட்டிலிருந்து 511 இலங்கையர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். வைரஸ் தொற்று பரவலையடுத்து விதிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கித் தவித்த மேலும் பல இலங்கையர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். அதன் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 531 பேர் இவ்வாறு தாயகம் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். டுபாயிலிருந்து 137 பேரும் கத்தார் நாட்டிலிருந்து ஒரு தொகை இலங்கையர்களும் இவ்வாறு தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட சபையில் வரவு செலவு திட்டம் தோல்வி, பதவியிழந்தார் ஆனோல்ட். யாழ் மாநகர சபையின் 2021ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 3 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஜனவரி முதல் கட்டாயம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் விஜித ஹேரத். பெருந்தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் கட்டாயம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பிரச்சார செயலாளர் விஜித ஹேரத் வலியுறுத்தியிருக்கின்றார். கடந்த 24 மணித்தியாலயங்களில் கொழும்பில் மட்டும் 309 பேருக்கு வைரஸ் தொற்று. கொழும்பைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் மேலும் 3 பேர் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அதன்படி கொழும்பு 14 பிரதேசத்தினைச் சேர்ந்த 60 வயதுடைய பெண் ஒருவரும், கொழும்பு 15 பகுதியினைச் சேர்ந்த 85 வயதுடைய ஆண் ஒருவரும், 84 வயதுடைய இன்னுமொரு ஆணும் உயிரிழந்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் இலங்கையில் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 157 அதிகரிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் பாடசாலை மாணவிக்கு வைரஸ் தொற்று. 35 மாணவர்கள் மற்றும் 12 ஆசிரியர்கள் தனிமைப்படுத்தலில். வவுனியா கற்குழியைச் சேர்ந்த மாணவியொருவருக்கு வைரஸ் தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்ட நிலையில் நகர பாடசாலைகள் மறு அறிவித்தல் வரும் வரை மூடப்பட்டுள்ளன. சடலங்கள் தகனம் செய்வதற்கு எதிராக திருகோணமலையில் தொடரும் எதிர்ப்பு நடவடிக்கை. வைரஸ் தொற்றினால் இறக்கின்ற இஸ்லாமிய மற்றும் கிறித்தவ மக்களின் சடலங்களை தகனம் செய்வதற்கு எதிராக திருகோணமலையில் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
இறுக்கமான சுகாதார கட்டுப்பாடுகளுடன் பேலியகுட மீன் சந்தை மீண்டும் திறப்போம். பேலியகுட மீன் சந்தை இறுக்கமான சுகாதார கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் நடந்த கோர விபத்தில் தாயும் குழந்தையும் உயிரிழப்பு, 8 பேர் கைது. அனுராதபுரம் பாதனிய வீதியில் இடம்பெற்ற விபத்தில் தாயும் குழந்தையும் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஹெப்ரக வாகனம் ஒன்று குறித்த இருவரையும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் குறித்த ஹெப்ரக வாகனத்தில் 11 பேர் பயணித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிறுபான்மை சமூகத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பதாகை ஏந்தியவாறு கவனயீர்ப்பு போராட்டம். சிறுபான்மை சமூகத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்ற துணை பொருளில் கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு முன்னால் கிண்ணிய நகரசபை உறுப்பினர் பதாகைகள் ஏந்திய கவன்சீலை வெள்ளை துணிகள் கட்டிய தமது உரிமை போராட்டத்தை அமைதியான முறையில் முன்னெடுத்தனர். வைரஸினால் உயிரிழந்த இலங்கை முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு மாலத்தீவில் எதிர்ப்பு நடவடிக்கை. மேம்பாலத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச. சங்கானை சந்தையில் 8 பேருக்கு வைரஸ் தொற்று. யாழ்ப்பாணத்தில் மேலும் 8 பேர் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டனர். இன்று யாழ்ப்பாண மருத்துவ பீட ஆய்வுக்கூடத்தில் சங்கானை சந்தை வர்த்தகர் 100 பேருக்கு வைரஸ் பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதில் 8 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தெல்லிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலையின் மகஜன கல்லூரி மாணவிகளான சகோதரிகள் 2 பேருக்கு வைரஸ் தொற்று. தரம் 7 மற்றும் தரம் 9 கல்வி பயிலும் சகோதரிகளுக்கு இவ்வாறு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருதனார் மடத்தில் அடையாளம் காணப்பட்ட 1வது வைரஸ் தொற்றாளுடன் தொடர்பை பேணிய கீரிமலையில் மறுநாள் அடையாளம் காணப்பட்டவரின் மகள் இருவருமே தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஏடிஎம் கைவரிசையை காட்டிய திருடர்கள். வவுனியா உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தானியக்க இயந்திரங்களிலிருந்து பணத்தை திருடிய நபர் ஒருவரை வவுனியா போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கின்றனர். பண்டிகை காலத்தில் அனைத்து மக்களுக்கும் கடன் திட்டம். எதிர்வரும் நதார் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலங்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்களின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய சலுகை வட்டி விகிதத்தில் நிதி வசதிகளை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக கல்முனை சேலான் வீதி அம்மன் கோவில் வீதி வரை. தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகார எல்லைக்கு உட்பட கடற்கரை பள்ளி உள்ளடங்களாக அம்மன் கோவில் வீதியிலிருந்து சேலான் வீதி வரை மறு அறிவித்தல் வரும் வரை மூடப்படுவதாக கல்முனை மாநகர முதல்வர் சிரேச சட்டத்தரணி ரஹீப் அறிவித்துள்ளார். பெக்கோ இயந்திரம் விழுந்து விபத்து, ஒருவர் மரணம். வட்டவளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வெலியோயா பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்குவாரி ஒன்றில் இடம்பெற்ற பெக்கோ இயந்திர விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். குறித்த நபர் பெக்கோ இயந்திரத்தை செலுத்துகையில் அதன் கட்டுப்பாட்டை இழந்து 20 அடி பள்ளத்தில் குடை சார்ந்திருக்கின்றது. இதனையடுத்து குறித்த சாரதியை மீட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தரப்பு தெரிவிக்கின்றது. உயிரிழந்தவர் மஸ்கலியா பகுதியினைச் சேர்ந்த முகமது அலீம் என்று ஒரு பிள்ளையின் தந்தை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். யானைக்கு வைத்த மின்கம்பையில் சிக்கி இளைஞன் மரணம். திருகோணமலையின் பன்குளம் பகுதியில் யானைக்கு வைத்த மின்கம்பையில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். மட்டக்களப்பு காந்திநகர் பகுதியினைச் சேர்ந்த பரந்தாமன் கிருசாந்தன் என்ற 25 வயதுடைய நபரே உயிரிழந்திருக்கின்றார். மட்டக்களப்பில் வருட இறுதி புத்தாண்டு களியாட்ட நிகழ்வை நடாத்திய தனியார் நிறுவனத்தின் விடுதி உரிமையாளர் உட்பட 47 பேர் தனிமைப்படுத்தலில். வைரஸ் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி வருட இறுதி புத்தாண்டு களியாட்ட நிகழ்வை நடாத்திய மட்டக்களப்பில் உள்ள பிரபல சுற்றுலா விடுதியொன்றின் உரிமையாளர் உட்பட நிகழ்வை ஏற்பாடு செய்த தனியார் நிறுவனம் ஒன்றின் 46 உறுப்பினர்கள் அடங்கலாக 47 பேர் தனிமைப்படுத்தலில். இலங்கையில் மேலும் 3 மரணங்கள். இலங்கையில் வைரஸ் தொற்றினால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 160 அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயிர் இழந்தவர்கள் கொலனாவ பகுதியினைச் சேர்ந்த பெண் ஒருவரும் தெமட்டகுட ஆண் ஒருவரும் பண்டாரகம பெண் ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் இலங்கையில் வைரஸ் தொற்றினால் சிகிச்சை பலனின்றி மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 160 அதிகரிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்றினால் உயிர் இழந்தவர்களை மாலத்தீவில் அடக்கம் செய்ய முடியுமென்றால் ஏன் இலங்கையில் முடியாது? நீதியமைச்சர் அலி சஃப்ரி. கடந்த 20 நாட்களாக முடக்கப்பட்டிருக்கும் இசங்கானி சீமை மக்களுக்கு உதவிய அதிகாரிகளுக்கு நன்றி. வைரஸ் தொற்று உச்சக்கட்ட ஆபத்தை எதிர்நோக்கிய அக்கறைப்பற்ற போலீஸ் பிரிவின் இசங்கானி சீமியை முடக்கப்பட்டு இன்றுடன் 20 நாளை தொடுகின்றது. இதனால் அன்றாட கூலிகளாக இருக்கும் மக்களின் வாழ்க்கை மிகவும் பாதித்துள்ளது.
அதன் அடிப்படையில் இன்று அக்கறைப்பற்ற பிரதேசபையின் உறுப்பினர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார். நன்றி.